கனகராசம்பர்களே அப்பப்போ பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவான சிந்தனைகளும் சில நேரங்கள் யதார்த்த கவலைகளும் இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் திடீர்னு பார்த்தோம்னா நல்ல வழி கிடைக்கும் சில நேரம் நம்ம யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் வெளியில இருக்கவா புரிஞ்சுக்கிறவா வீட்டில் இருக்கவா புரிஞ்சுக்கிறது இல்லையே என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிப்போம் யார் புரிஞ்சுக்கணும்னு கிடையாது அதை பத்தி சிந்தனை பண்ணாதீங்க ஏன்னா அவங்க அவங்க கவலைகள் தான் அவங்களுக்கு பெருசா இருந்துட்டு இருக்கும் அதனால நம்மளை பத்திய கவலைகள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு சிரமமா இருந்துட்டு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாட்டுக்கு உங்களுடைய உத்தியோக விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடியதாகவும் வித்து ஒரு பொருள் வாங்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே